ஹாய் வெல்கம் டு ஹோம் மேக் ஹாபி இன்னைக்கு நம்மளோட சேனலில் நாம பேபிக்கான ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு பண்ணக்கூடிய ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு அவங்களோட எயித் மந்த்லேருந்தே இதை நீங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ரொம்ப ஒரு ஈஸி அண்ட் ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இதில் தான் வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை வேக வைக்க போகிறோம் ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு சக்கரவள்ளி கிழங்கு தான் எடுத்துக்கிறேன் ஏன்னா இதுவே வந்து குழந்தைக்கு போதுமானது ஸோ இதை வந்து ஹாஃபாக கட் பண்ணி இப்போ நான் வந்து குக்கரில் போட்டு விசில் விட போகிறேன் ஸோ டோட்டலாக வந்து ஒரு ஃபோர் விசில்ஸ் விடுங்க ஸோ அப்போ தான் வந்து நல்லா மேஷ் ஆகும் ஓ ஸோ பொட்டேட்டோவோட சைஸை பொறுத்து ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மொத்தம் நாலு விசில் விட்றேன் ஸோ அதுக்கே வந்து எனக்கு இது நல்லா குழஞ்சி தான் வந்தது ஸ்டீம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கிழங்கு வந்து நல்லாவே வெந்திருக்கு ஸோ இப்போ இதை வந்து எடுத்து ஒரு இன்னொரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட போகிறோம் ஸோ அப்போ தான் தோல் உரிக்க கொஞ்சம் சூடு இல்லாமல் இருக்கும் இல்லைனா ரொம்ப ஹாட்டாக இருக்கும் ஸோ அதனால் அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் அதோட தோலை உரித்து எடுத்துக்கலாம் அண்ட் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி அதோட தோலை உரிச்சு எடுத்துக்கோங்க நார்மலாகவே வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்நாக் தான் நீங்கள் நார்மலாகவே வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட அது ரொம்பவும் ஒரு ஹெல்த்தியான ஒன்று ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது அண்ட் மினரல்ஸ் விட்டமின்ஸ் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் வந்து நிறையவே இருக்குது ஸோ அதனால் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ நார்மலாகவே குழந்தைங்களுக்கு அது ரொம்பவும் பிடிக்கும் ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால ஸோ எப்போவுமே இந்த மாதிரி வேக வச்சு கொடுக்குறதுமே நல்லது தான் அண்ட் இப்போ வந்து இது ஒரு ஸ்பூனோ இல்லை ஃபோக் ஆர் மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ரொம்ப இது வந்து ஃபைனாக மேஷ் ஆகுது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஃபைனாக மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக மேஷ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடையை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நீங்கள் ஒரு ரொம்ப குட்டி பாப்பா ஐ மீன் எயிட் மந்த்ஸ் டென் மந்த்ஸ் பேபி கொடுக்குறீங்களா நெய் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இதுவே ஒரு ஒன் இயருக்கு மேலே அப்படின்னா தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து அவனுக்கோட டென்த் மந்த்லேயே வந்து நெய்லாம் சேர்த்து கொடுக்க தான் ஆரம்பித்தேன் நீங்கள் இன்கேஸ் நெய் கொடுக்க பழகிட்டீங்கன்னா நெய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை பால் சேர்க்குற மாதிரி இருந்தால் கடையிலே கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லைனா இந்த மாதிரி காய்ச்சி ஆற வச்ச பால்னால் குயிக்காக முடிஞ்சிடும் உங்களுக்கு இப்போ இதை வந்து நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போது இதில் வந்து நாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதாவது அந்த ஹாஃப் மேஷ்டு பொட்டேட்டோ வந்து ஐ மீன் ஸ்வீட் பொட்டேட்டோவை நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ ஒரு ஒரு பொட்டேட்டோவில் ஒரு ஹாஃப் எடுத்தோம் இல்லைங்களா ஸோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஸோ உங்கள் பால் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மசித்து அந்த பாலோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மசிங்க ஏன்னா அது கொஞ்சம் அங்கங்கே கட்டி கட்டியாக நீக்கும் பட் மு முடிஞ்ச அளவுக்கு அதை நல்லா மசித்து கலந்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த இடத்துல வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக இல்லாமல் அது நல்லா மிக்ஸ் ஆகும் ஸோ நல்ல நல்லா மசிச்சு மசிச்சு கிண்டிக்கிட்டே இருங்க அண்ட் இந்த அளவுக்கு காஞ்சி ஓரளவுக்கு திக்காக வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஐ மீன் ஒரு டீஸ்பூன் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கறேன் நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம் மேக்ஸிமம் ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க பிகாஸ் அது குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது கிடையாது ஸோ வெள்ளம் ஆர் இந்த மாதிரி நாட்டு சக்கரை வந்து சேர்ந்து போட்டுக்கோங்க உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா இதை சேர்த்துக்கோங்க பிகாஸ் நீங்கள் எயிட் மந்த்ஸ் பேபிக்குலாம் கொடுக்குறீங்கன்னா அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் இருக்க ஸ்வீட்னஸே போதும் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து கொஞ்சம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஸோ அந்த ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க அண்ட் இந்தளவுக்கு இது பாயில் ஆகி திக்காகணும் ஸோ பாருங்கள் நல்லா இப்போ வந்து நல்லா திக்காயிடுச்சு ஸோ அளவுக்கு அது வந்து திக் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சுன்னா அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போது சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த பாலோடய ஃப்ளேவர் பிடிக்காது ஸோ அந்த மாதிரி பிடிக்காத குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஏலக்காவோட ஒரே ஒரு இது இருக்குது இல்லைங்களா ஸோ அதை மட்டும் நுணுக்கி ஒரே ஒரு அந்த விதை மட்டும் நுணுக்கி போட்டிங்கனாலே போதும் இல்லை ஒரு சின்ன சிட்டிக்காய் அளவுக்கு அந்த ஏலக்காய் பொடி சேர்த்தா கூட போதும் அவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து சேஞ்ச் ஆகிடும் ஸோ பாருங்கள் நல்லா இப்போ திக்காயிடுச்சு ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நாம் இதை எடுத்து ஆற விட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அண்ட் அவ்வளோதான் இப்போ இது இன்னொரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது ஈவினிங் ஸ்நாக்கை மட்டும் இல்லாமல் இந்த லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி டைமில் கூட குழந்தைங்களுக்கு நாம் இதை செஞ்சு கொடுக்கலாம் நம்ம குவிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ Thank you for watching. For more videos, subscribe to my channel and click the bell icon for future notification.